ஒரு ஊரில் வந்து ஒரு காசுக்கான இருந்தா, காசுண்டா காசு, இனி இல்லைண்டா காசு, ஆனால் படுகஞ்சன். எப்படிப்பட்ட கஞ்சன் தெரியுமா? திண்ட கையால் காக்காதிரத மாட்டான், ஏனண்டா கையில் இருக்கிற சோறு விழுந்துருமே. அப்படி ஒரு கஞ்சன். அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு, அந்த ஊரில் இருக்கிற கஷ்டப்பட்டவங்களை கூப்பிட்டு வேலை வாங்குவான், ஆனால் சம்பளம் கொடுக்க மாட்டான். இந்த சம்பளம் கொடுக்காம இருக்கிறதுக்கு அவன் ஒரு வழியை கையாண்டானான். என்னென்னு சொன்னால், சம்பளம் கொடுக்குற திகதி, அதாவது மாத கடைசியில் ஒரு சாட்டை சொல்லி அவங்கள வேலையிலேருந்து திறந்து விட்டுருவான். என்ன செய்வானாம்டா, அவங்கள கூப்பிடுவானாம். கூப்பிட்டு கொஞ்சம் காசை கொடுத்து கடத்தருக்கு போய் ஆ ஒன்று ஐயோ ஒன்று வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவானாம். இனி அந்த சனமும் கடத்தெருவு எல்லாம் திரிஞ்சு களைச்சி போய் வந்து சொல்லுவாங்களாம், ஐயா நீங்கள் சொன்ன சாமானை நான் கடத்தெருவெல்லாம் போய் பார்த்தேன், ஒரு இடமே இல்லை என்று சொன்னோன்னே இவன் சொல்லுவானாம், என்னட்ட வேலை செஞ்சுட்டு நான் சொல்கிற சாமானை உனக்கு வாங்கிட்டு வரலாதா, இனி உனக்கு இங்கே வேலையும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது, தயவு செஞ்சு போ, இப்படி திறத்து விட்டுருவான். இனி அந்த சனமும் ஒன்றும் செய்யலாமல் சம்பளமும் இல்லாமல் போயிடும். இதை வந்து அந்த ஊரில் இருந்து ஒரு புத்திசாலி அவதானிச்சு வந்திருக்கான். அவன் இந்த கஞ்சனுக்கு நான் ஒரு பாடம் படிப்பிக்கணும் என்று சொல்லி அவனும் இந்த கஞ்சத்தை வந்து வேலைக்கு வந்தானான். இவனும் வேலைக்கு வந்து சேர்ந்து கொஞ்ச நாள் இப்படியே போய்கொண்டிருக்கும். அந்த திகதி வந்துச்சான், எது மாச கடைசி. கஞ்சன் யோசிக்கிறான், இவனையும் துரத்தணும், வச்சிருந்தா காசு கொடுக்கணும். அப்போ அந்த புத்திசாலியையும் கூப்பிட்டு, நீ கடைக்கு போய் ஆ ஒன்று ஐயோ ஒன்று வாங்கிட்டு வா என்று காசு கொடுத்தானான். அப்போ அந்த புத்திசாலி சொன்னானா, ஐயா நீங்கள் சொன்ன சாமான் நேற்று தான் நான் கடைக்கு போய் வாங்கினேனான், கொஞ்சம் விலை கூடிட்டு இப்போ நீங்கள் கொஞ்சம் காசு தந்தீங்கன்னு சொன்னால் நான் அதை வாங்கிட்டு ஓடி வந்துடுவேன் ஒன்றோன்னே. இவன், எனக்கா நீ சுத்துரா, அப்படி ஒரு சாமான் கடையில் இல்லை, வாங்க போறியா, சரி என்று போட்டு காசு எடுத்து கொடுத்தானான். இனி அந்த புத்திசாலி கடைக்கு போய் என்ன செய்தானாம்டா, ரெண்டு பானை வாங்கினானான். பானையை வாங்கி ரெண்டு மட்டத்தில் பிடிச்சி ரெண்டு பானைகளையும் விட்டுட்டான். விட்டால் இவன் வாரான் உன்னை முதலாளிட்டு வந்து சொன்னானாம், ஐயா நீங்கள் சொன்ன சாமான் ஆவும் ஐயோவும் இந்த இருக்கு என்றோன்னே கஞ்சனுக்கு அஞ்சும் கட்டு அறிவும் கட்டு போயிட்டு, என்னோ வாங்கிட்டு வந்திருக்கான் என்னென்னு பார்ப்போம் ரெண்டு பானைகளை கையை விட்டானாம். ஆ என்றானாம் ஒரு பானைகளை கையை விட்டு, மற்ற பானைகளை கையை விட்டு ஐயோ என்றானாம்.